ஸ்டுடன்ஸ் எக்ஸாமுள் டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாக்குறோம் ஓகேங்களா அது என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இந்த ஃபார்ம் டூ பவர் என் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது இதில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் டூ பவர் என் அப்படிங்கிற ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ எயிட் அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எயிட் அப்படிங்கிற நம்பர் நம்ம எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா டூ பவர் ஒன்று இதுக்கு மீனிங் வந்து டூ பவர் ஒன்று இதுக்கு மீனிங் வந்து டூ பவர் ஒன் ஓகேவா இங்கே பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பேஸ் வந்து சேமாக இருக்கு இடையில ஃபுல்லாக மல்டிபிளிகேஷன் இருக்குது ஓகேங்களா அப்போ இடையில மல்டிபிளிகேஷன் இருந்து பேஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஒரு அந்த பேஸில் இருக்க நம்பரை ஒரே ஒரு டைம் போட்டுக்கிட்டு பவர்ல இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிடணும் ஓகேவா பவர் என்ன இருக்கு இங்கே ஒரு ஒன்று இருக்கு இங்கே ஒரு ஒன்று இருக்கு இங்கே ஒரு ஒன்று இருக்கு அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று வந்து என்னது த்ரீ அதனால தான் என்ன பண்ணிருக்கோம் பவர் வந்து த்ரீ போட்டிருக்கோம் ஓகேவா அவ்வளோதான் அப்போ பார்த்தீங்கன்னா டூ பவர் த்ரீ அப்படிங்கிறது டூ பவர் என் அப்படிங்கிற இதே ஃபார்மெட்டில் இருக்குது ஓகேவா இந்த ஃபார்மெட்டில் தான் எழுத சொல்றாங்க டூ பவர் சம்திங்காக எழுத சொல்றாங்க ஓகேவா அப்போ டூ பவர் த்ரீ அப்படிங்கிற மாதிரி இந்த எயிட்டை எழுதிக்கலாம் ஓகேவா எயிட்டுங்கிறது டூ பவர் த்ரீங்கிறது ஒன்றா ஓகேவா அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ அப்படிங்கிற நம்பரை என்ன மாதிரி ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் டைம்ஸ் வந்து டூ மல்டிப்ளை பண்ணோம்னா தேர்ட்டி கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிட்டோம் இப்போ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஒன்னு இருக்கு இதுவும் டூ பவர் ஒன்று இதுவும் டூ பவர் ஒன்று இதுவும் டூ பவர் ஒன்று டூ பவர் ஒன்று எல்லாத்துலேயுமே பவர் வந்து ஒன்று ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் பேஸ் எல்லாமே சேமாக இருக்குது இடையில மல்டிபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பேஸ் எழுதிக்கிட்டு பவர் ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும் பவரில் என்ன இருக்குது எல்லாமே ஒன்று இருக்குது எத்தனை டைம்ஸ் இருக்குது ஃபைவ் டைம்ஸ் வந்து இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன்று ஃபைவ் டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா டூ பவர் ஃபைவ் அப்படிங்கிறது கிடச்சது ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்ஜெக்ட் நீங்கள் பாருங்கள் ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா இங்கே நம்பர் ஃபோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டராக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம டினாமினேட்டரில் இந்த ஃபோர் அப்படிங்கிறத டூ இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லி ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்னது இது ஒரு டூ பவர் ஒன்று இது ஒரு டூ பவர் ஒன்று ஓகேவா அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் டூங்கிற பேஸை ஒன்றா போட்டுட்டு இந்த பவர் மட்டும் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம் ஓகேங்களா அப்போ டூ பவர் டூன்னு எழுதிக்கிட்டோம் ஓகே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் டூ பவர் டூனு இருக்குது எனக்கு என்ன வேணும் நியூமனேட்டரில் பவர் டூவும் பவரில் ஏதோ ஒன்று ஓகேங்களா அதாவது எனக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும் டூ இருக்கணும் அது பவரில் எது வேணாலும் ஏதாவது ஒரு நம்பர் இருந்துட்டு போட்டோம் சம்திங் வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்போது இங்கே இருக்கிறத இதை மேலே கொண்டு போகணும் அப்படின்னா இந்த டூ மேலே கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதோட பவரை மட்டும் நான் மைனஸ் போதும் ஓகேங்களா டினாமினேட்டரில் இருக்க நம்பரை மேலே கொண்டு போனேன்னா அதோட பவரில் மட்டும் மைனஸ் ஏற்றுக்கிட்டால் போதும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா டூ பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறது டூ பவர் மைனஸ் டூக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத எழுதிக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் போட்டுட்டு டூ எதுவுமே இங்கே நம்பர் ஸ்கொயர் ரூட்னு ஓகேவா வந்து ஸ்கொயர் ரூட் ஓகேவா அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பரை ஃபஸ்ட் எழுதணும் என்ன இருக்கு இங்கே டூ இருக்கு அப்போ டூ ஃபஸ்ட் எழுதிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் ஒன் பை டூ ஓகேவா இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு பவரில் ஒன் பை போட்டுக்கலாம் ஓகேவா அப்போ ஸ்கொயர் ரூட்டுங்கிறது என்ன மீனிங் ஸ்கொயர் ரூட்டுங்கிறதும் அந்த நம்பரை போட்டு பவரில் ஒன் பை ஒரே மீனிங் தான் ஓகேவா அப்போது டூ பவர் ஒன் பை டூ சொல்லி இங்கே எழுதிக்கலாம் இந்த நம்பரை அப்படி எழுதுனோம் பவரில் வந்து ஸ்கொயர் ரூட்டை கட் பண்ணிட்டு பவரில் ஒன் பை டூ அதே மீனிங் தான் ஓகேவா அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் அடுத்து ஃபிஃப்த் ப்ராப்ளம் ஃபிஃப்த் சப்டிஷன் பாருங்க ரூட் எயிட் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா இந்த ரூட் எயிட்டை எப்படி ஸ்பிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே எயிட் இருக்குது அப்போ எயிட்டுங்கிறது எப்படி எழுதலாம் நான் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு எழுதலாம் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூ நான் தனித்தனியாக ரூட்டு போட்டும் எழுதலாம் ஓகேங்களா அதுதான் இந்த இங்கே இருக்கக்கூடியது ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ ரெண்டு சேம் தான் ஏன் ஒரே ரூட்டுக்குள்ளே டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இருக்கிறதும் ரூட் டூ இன்ட்டு ரூட் தனித்தனியாக ஸ்லிட் பண்ணி எழுதுகிறதும் சேம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் டூ பவர் ஒன்று இது ஒரு ரூட்டு பவர் ஒன்று இது ஒரு ரூட்டு பவர் ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா ரூட் டூ அப்படிங்கிற அந்த பேஸை ஒரே பேஸாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலாம் பவரை ஃபுல்லாக ஆட் பண்ணி என்ன பண்ணலாம் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ரூட் டூ பவர் த்ரீனு சொல்லி போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போது ரூட் டூ அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் ரூட் டூ அப்படிங்கிறத டூ பவர் ஒன் பை டூன்னு எழுதலாம் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த பிளேஸில் ரூட் டூக்கு பதிலாக நான் டூ பவர் ஒன் பை டூ போட்டுக்கிறேன் ஓகேங்களா ரூட் டூக்கு பதிலாக டூ பவர் ஒன் பை டூ போட்டுக்கிட்டேன் மேலே ஒரு த்ரீ இருக்குது அப்போது ரூட் டூ அதாவது டூ பவர் ஒன் பை டூ பவர் த்ரீ ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் நான் நெக்ஸ்ட்டு இந்த பவர் இருக்கு இல்லையா இந்த பவர் ரெண்டும் ஒரு ஒரு ப்ராக்கெட்டுக்கு மேலே பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம்னா இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த ரெண்டையும் இந்த டூ நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் டூ பவர் ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் த்ரீயை வந்து நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா த்ரீன்னா இல்லை த்ரீ பை ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வச்சு இந்த த்ரீ மல்டிப்ளை பண்ணிக்கணும் டூ வச்சு ஒன்னு மல்டிப்ளை அவ்வளோதான் அப்போ பார்த்தீங்கன்னா டூ பவர் ஒன் இன்ட்டு த்ரீ அவ்வளோயா த்ரீ டூ இன்ட்டு ஒன் எவ்வளோ இங்கே கீழே வந்து ஒன்று இல்லை எதுவுமே இல்லைனா ஒன்று அர்த்தம் ஓகேங்களா அப்போ த்ரீ பை டூ ஓகேங்களா அப்போ இதோட வேல்யூ என்ன ரூட் எயிட்டோட வேல்யூ டூ பவர் த்ரீ பை டூ அவ்வளோதான் ஓகேங்களா அதுதான் இங்கே எடுத்து எழுதிரும் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ